அல்லாஹ்வுடைய கிருபையால எல்லாம் நல்லபடியாவே நடக்கும். உட்காருங்க மிஸ், உட்காருங்க. என்ன பாத்துக்கிட்டு இருக்கீங்க ஹஜரத் பாய், தட்டு எடுத்துட்டு உள்ள போங்க. ஜமால், உன் தங்கச்சி சலீமா நிக்காவ மெக்க அளவு கேட்க முடி பண்ணணும். என் தம்பி என் வார்த்தையை தட்ட மாட்டான், அதனாலதான் அவனை கேட்காம இந்த நிச்சயதார்த்தம் நடத்துறேன். தங்கச்சி மேல பாசம் வச்சிருப்பாங்க, அவன் மேல உயிரை வச்சிருக்கேன். உண்மையிலேயே என் தம்பி ரொம்ப கொடுத்து வச்சு. அவளை பிரிஞ்சு எப்படி இருக்க போறேன்னு என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. வாங்க எல்லாரும் வந்து சாப்பிட போலாம். வாங்க ஹஜரத் பாய். விநாயகா, இன்னைக்கு எனக்கு நல்ல வழியை காட்டப்பா. காட்டித்தர உலகனாரா? குள்ள பார்த்தாச்சா? பொண்ணெல்லாம் பார்த்தாச்சு. அந்த பொண்ணு உங்களை தான் கட்டிக்கணும். ஒத்த கால நிக்கிறா. அப்படியா? யாரு அது? ஏ சொந்தக்கார பொண்ணு வீரம்மா. ஓன் சொந்தக்கார பொண்ணு வீரம்மாவா? விநாயகர் ஓன் சொந்தத்துல எல்லாம் பொண்ணு பார்க்க சொல்லியிருக்க மாட்டாரே. ஏதோ ஏன் சொந்தத்துல யாரோ கோகியோ கோகிலாவோ. அந்த விநாயகர் அப்படி சொன்னாரு, ஆனா இந்த விநாயகர் அப்படி சொல்லலையே. ஆமா, இந்த விநாயகர் உனக்கு எப்படி கிடைச்சாரு? ஏண்டா, நாடக கம்பெனில 400 ரூபாய்க்கு வாடகை எடுத்து வந்து இத வாங்குவாங்கன்னு வாங்க வச்சில்ல. உன்னை சும்மா விட மாட்டேன். இங்க பாரு, தும்பிக்க வச்ச விநாயகர். இது தும்பிக்கெல்லாம் ரெவடி விநாயகர். உலகநாதா, பழச மறக்கிறவன் தான் மனுஷன், அவசரப்படாத. பழச எப்படி மறக்க முடியும்? நான் அவ்வளவு வடி வாங்கியிருக்கேன். சாமி, முதுக காமி, முதுக காமிக்கு வாயா வந்திருக்க. சாமி வேணா வாயா? சாமி வேணா. எனக்கு கோயில் பிரசாதத்தை வாங்கி தின்னதுக்கு இப்படி போட்டு அடிக்கிறீங்களே. ஓ தம்பி பூணூல் போட்டுட்டு ஒரு பொண்ணு பின்னாடி அலையறா, அதை கேட்க வக்கில என்ன அடிக்க வந்துட்டியா நீ? மழை வரும் போல தெரியுது. அப்படியே கட்டி பிடிச்சிட்டு சினிமால வர மாதிரி டுவேட் பண்ணலாமா? ஆசை பாரு, இப்படியே மழையில நனைஞ்சு நாத்துக்கு போனேன், அம்மா எனக்கு ஒண்ணு போட்டுருவா. வாங்க போலாம். என் தம்பியை பாத்தியா? பாக்கலீங்களே பாய். அஜீஸ் அரியும் வந்தானா? வரலையே. மாதர் பாய், என் தம்பி வந்தானா? இல்லையாப்பா. மழை வரும் சொன்னேனே, பாத்தீங்களா? கரெக்டா வந்துருது. சரி வா, இப்படி ஓரமா நிக்கலாம். கதவை பயந்துச்சியா? தப்பு இல்லப்பா,
ஆம்பளையா பிறந்ததெல்லாம் சகஜம். ஆனா கடைசி வரைக்கும் உனக்கு ஒன்னே ஒன்று தான் இருக்கணும், அதுவும் என் தங்கச்சியா தான் இருக்கணும். ஓகே, நீ போ, இது உங்க அண்ணா சொல்ல மாட்டேன், இவ்வளவு நான் பாத்துக்கிறேன். தம்பி பூணூல் போட்டுட்டு ஒரு பொண்ணு பின்னாடி அலையறா, அதை கேட்க வக்கீல என்ன அடிக்க வந்துட்டிய நீ? முஸ்தபா பாத்தி, அவன் தம்பி யோகிதே குடோனுக்குள்ள குடும்பம் நட்டிட்டு இருக்கான். முன்னாடி ஒரே ஒரு வழிதான் தோணுது, உன்னை கொன்னுட்டு நாங்களும் எங்க உயிரை மாத்திக்கிறோம். பைத்தியக்காரத்தனமா சொல்லிட்டு இருக்க, இவளை கொளுத்திட்டா ஊர் சிரிக்காம போயிடுமா? குடும்ப மானம் மரியாதை கௌரவம் எல்லாம் போயிடுச்சுன்னு சொல்றீங்க, அதெல்லாம் திரும்பி வந்துருமா? சந்திரலேகா, என்னம்மா அது? பெரியப்பா நான் ஊர்ல இருந்து வந்திருக்கும் போது உன்னை இந்த நிலைமையில பார்க்க முடியாயிடுத்த. இந்த ஊர்ல இனிமே நான் தலை நிமிந்து எப்படி? இவ செஞ்ச தப்புக்கு இது தவிர எனக்கு வேற வழியே தெரியல. என்ன பாது, பச்சை குழந்தையட்டமா அழுதுன்னு இருக்க. சங்கரா, பேசாம நான் சொல்றத கேளு. முதல்ல நீ உன் டிரான்ஸ்பருக்கு ஏற்பாடு பண்ணிக்கோ, அது வரைக்கும் சந்திரலேகா டெல்லியில எங்க ஆத்துல இருக்கட்டும், அதுக்குள்ள எல்லாம் சரியா போயிடும். வாப்பா வா. முஸ்தபா, ஹேய் ரஹீம் பேட்டா. பாப்பா நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு பாப்பா. டேய், என்னடா அது ரத்தம், என்னடா ஆச்சு சொல்றா? டேய் முஸ்தபா, என்னடா ஆச்சு சொல்றா? டேய் சொல்லு, தொலைகடா. சொல்றதுக்கு என்ன இருக்குங்க? உங்க பையனை ஜமாத்த விட்டு தள்ளி வைக்கிறத தவிர வேற வழியே இல்லைங்க. அல்லா,
மெக்காவுக்கு போயிட்டு வந்தா நல்லது நடக்கும் சொல்லுவாங்க. என்ன மட்டும் இப்படி சோதனை பண்றீங்க? இப்ராஹிம் பாய், இந்த ஊர்ல உங்க மேல எங்களுக்கெல்லாம் ஒரு தனி மரியாதை இருக்கு. ஆனா உங்க பையன் பண்ண காரியம் நம்ம சட்டத்துக்கே புறம்பானது. நம்ம மதத்தை சேர்ந்த ஒரு பையன் வேற மதத்தை சேர்ந்த பொண்ணை நிக்கா பண்றதுல தப்பு இல்ல. ஆனா அவங்கள நம்ம மதத்துக்கு மாத்தி நிக்கா பண்ணிக்கலாம் அப்படின்னு சரிய சட்டம் சொல்லுது. உங்க பையன் பூணூல போட்டு இந்துவா மாறி இருக்கிறான். மதம் மாறிட்டாலே ஜமாத்துல இருந்து தள்ளி வைக்கிறதான முறை? என்னடா இப்படி பண்ணிட்டேன்? உன் மேல நான் எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன் தெரியுமா? பாவம் அந்த பொண்ணு சலீமாவுக்கு நாம என்னடா பதில் சொல்லப்போ? பெரியவங்க நீங்க, இருந்தாலும் ஹஜ்ரத்துங்கிற முறையில சொல்ல வேண்டியது என்னோட கடமை. சீக்கிரமா உங்க முடிவை சொல்லிட்டா நல்லா இருக்கும். நான் என்னத்தையா சொல்ல போறேன், தள்ளி வச்சிருங்க. என் பிள்ளைய ஜமாத்திலிருந்து தள்ளி வச்சிருங்க.